ரா மாணிக்க அவர்கள், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். விநாயகன் 69. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஐயர்மலையிலே அமைந்திருக்கின்ற ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு 2008 குடமுழுக்கு பிறகு அந்த பணிகள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 6/6/2021 அன்று நேரடியாக ஆய்வுக்கு சென்றிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு அந்த குடமுழுக்க பணியை எடுத்துக்கொண்டு தொல்லியல் துறை அனுமதிக்கு பிறகு மண்டல குழுவிலை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக 3வது குழுவான வல்லுநர் குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. வல்லுநர் குழு அறிக்கை பெற்றவுடன் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு வெகு விரைவில் நடத்த ஆவணம் செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ரா மாணிக்க அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு சேப்பாக்கம் திருவள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயர்மலை குளித்தலை தொகுதிக்குட்பட்ட ஐயர்மலை என்று அழைக்கப்படுகின்ற ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் என்பது கடல் மட்டத்திலிருந்து 1147 அடி உயரத்திலே அமைந்துள்ளது. அது உச்சிக்கு செல்வதற்கு 1017 படிகளை கடந்து அந்த உச்சியலை சென்று சிவனை தரிசிக்கின்ற நிலையில் அந்த அமைந்து கோயில் அமைந்திருக்கின்றது. இத்திருத்தலம் நேரடியாக திருநாவுக்கரசர் அவரால் பாடல் பட்ட தலமாகும். இத்திருக்கோயில் நவரத்தனங்களில் ஒன்றான மாணிக்கத்தினால் அமைந்ததினால் இந்த மாணிக்கன் மலையாளம் என்ற ஒரு சிறப்பெயர் பெற்றிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு கடந்த முத்தமிழர் கலைஞர் ஆட்சியிலேயே குடமுழுக்கு நடத்தப்பட்டு அதன் பிறகு இப்பொழுது மீண்டும் அது குடமுழுக்கு நடத்துவதற்கான முயற்சி நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக அவருக்கு என்னுடைய தொழிலின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று நம்முடைய அந்த உச்சிக்கு சென்று சிவனை தரிசிப்பதற்கு ரோப்கார் அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த முறை கடந்த ஆட்சியிலே இந்த பேரவையிலே பங்கேற்கின்ற வாய்ப்பினை பெற்றான். அப்பொழுது முதல்வர்கள் கோரிக்கை வைத்திருந்தேன். அதையும் முத்தமிழர்கள் கோரிக்கை ஏற்று அதற்காக ஆணை பிரிக்கப்பட்டு அதற்காக ரோப்கார் அமைப்பதற்கு கடந்த 2/2/2011 அது அடிக்கல் நாள் நாட்டப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுதுதான் அந்த பணி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 16/16 அந்த உச்சிக்கு நடந்தே வந்து ஆய்வு செய்து மேற்கொண்டு அந்த பணிகளை துணிதப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே அந்த மீண்டும் அந்த ரோப்கார் பணி என்பது எப்பொழுது துவங்கப்படும் என்பதை நான் அமைச்சரவை உங்கள் வாயிலாக அமைச்சரை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ரோப்கார் அமைக்கின்ற பணி 2010 மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்திலே அறிவிக்கப்பட்டது. திட்டம் 2015 எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடையூறுகளுக்கு பின்னால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே திறப்பு விழா காணப்பட்டிருந்தது. 26 தேர்தல் அறிவிப்பு என்று பயன்பாட்டில் இல்லை என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூறியவுடன் நேரடியாக கலாய்வுக்கு சென்று பணிகளை 2 ஆய்வு செய்து விரைவுபடுத்தியிருக்கின்றோம். மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் வருகின்ற 16 அந்த ரோப்காருக்குண்டான வெள்ளோட்டம் நடைபெற இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் அன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கைக்கு இணங்க வானரங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு வந்தார். கோடியாக அவர்களுக்கு தண்ணீர் தொட்டியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அதே போல் கழிப்பிட வசதி இல்லை என்று எடுத்து கூறினார். 31 லட்சம் செலவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். அதே போல் 26 பணிகள் சுமார் 1,25,00,000 செலவில் திருப்பணிகளுக்கும் திட்டமிட்டு இருக்கின்றோம். தொல்லியல் துறை அனுமதி கிடைத்தவுடன் திருப்பணிகள் துவங்கப்பட்டு குடமுழுக்கும் நடைபெறும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தங்களின் வாயிலாக. மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்க அவர்கள். மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு குளித்தலை நகரத்திலே அமைந்துள்ள தட்சணகாசி என்று அழைக்கப்படுகின்ற அருள்மிகு கடம்பனை திருக்கோயில் ஒன்று அமைந்துள்ளது. அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு திருமணம் ஒன்று மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்தது. அதை கடந்த அந்த திமுக கலைஞர் தலைவர்களின் ஆட்சியிலே அதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கெல்லாம் திட்டமிட தயாரிக்கப்பட்டு அது பணியை துவங்கின நேரத்திலே ஆட்சி மாற்றத்தினால் அந்த பணியும் கிடைப்பில் கிடைக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த திருமண மண்டபத்தை அமைத்து தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் செய்வாரா என்பதை உங்கள் மனு கேட்டு அமைகிறேன். நன்றி வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திருமண மண்டபம் என்ற பழுது பார்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை கடந்த முறை எங்கள் ஆய்வுக்கு வந்தபோது நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதற்குண்டான மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அனுமதியோடு மானிய கோரிக்கையிலே அதை அறிவிப்பாக வெளியிட இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல்
தற்போது 11 திருக்கோயில்களிலே திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 29 திருக்கோயில்கள் கரூர் மாவட்டத்தில் மாத்திரம் வருகின்ற காலங்களில் திருப்பணிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றது. ஆகவே 12 ஆண்டுகள் கழிந்து ஆகம விதிப்படி குடமுழுக்கு எடுத்துக்கொள்ளாத திருக்கோயில்களை உடனடியாக மேற்கொண்டு திருப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக, 1000 ஆண்டுகள் கடந்த திருக்கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே 100 கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றார். கேளாததையும் கேட்டதையும் கொடுக்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக அரசு என்பதை நிரூபித்துக் கொண்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் க. விஜயகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி திருப்பூர் வடக்கு சட்டப்பேரவை தொகுதியிலே உள்ள திருப்பூர் திருமண்ணூரில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில் ஆகிய கோயில்கள் 14 ஆண்டுகளாகிவிட்டன குடமுழுக்கு நடைபெற்று. இந்த ஆண்டு அந்த குடமுழுக்கை நடத்தி தருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேளாமல் கொடுக்கின்ற அரசு இந்த அரசு என்பதற்கு இந்த பெருமாள் கோயிலும் இந்த ஆண்டே திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருத்தணி சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகர் கோவிலுக்கு, சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த ஆண்டு நடப்பு ஆண்டில் ரோப்கார் வசதி ஏற்படுத்தி தர முடியுமா என்பதை அறிந்து, அதே போன்று திருத்தணி கோவிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள மாஸ்டர் பிளானில் எந்தெந்த வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன, எந்தெந்த புதிதாக ஏற்படுத்தப்பட உள்ளன என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்க விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ரோப்காரை பொறுத்தளவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்த 5 ரோப்கார்களில் 3 ரோப்கார்கள் சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு திருநீர்மலை, அதேபோல் திருக்கழுக்குன்றம், நம்முடைய திருச்சியை சார்ந்த மலைக்கோட்டை கோயிலுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்ற அறிக்கை வரப்பெற்றிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் அதற்குண்டான பணி உடனடியாக துவக்கப்படும். திருத்தணியை பொறுத்தளவில் ரோப்கார் அமைப்பதற்குண்டான தேவை இல்லை என்று சாத்தியக்கூறு வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் மாற்றுப்பாதை என்பது வெகுநாள் கோரிக்கை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று தற்போது மாவட்ட ஆட்சியுள்ள கருத்துரை பெறப்பட்டு அரசாங்கத்திற்கு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆந்திராவை சார்ந்த அதிகமான மக்கள் அந்த கோயிலுக்கு தரிசனத்துக்கு வருவதால் அந்த மாற்றுப்பாதை அமைக்கின்ற பணியை துரிதப்படுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். இந்த மானிய கோரிக்கையிலே கூட அதற்குண்டான அறிவிப்பை வெளியிட மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு, மலையேற முடியாதவர்கள் பேருந்திலே செல்வதற்குண்டான வழித்தடம் இருக்கின்றது, அந்த சாலைகளும் முழுவதுமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது, ஆகவே பக்தர்கள் வசதிக்கு கூடுதலாக ராஜகோபுரம் கட்டி முடித்து கூட 2017 முடிக்கப்பட்டது. அந்தரத்திலே ராஜகோபுரம் இருந்தது, அதற்குண்டான 85 படிக்கட்டுகளை சுமார் 90 லட்சம் ரூபாய் செலவிலே அடிக்கல் நாட்டுகின்ற பணியை இப்போது துவக்கி இருக்கின்றோம். திருத்தணி முருகர் கோயிலில் தங்கத்திருத்தேர் திருவிதி உலா இல்லாமல் 12 ஆடுகள் மூடி வைக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக தணிகை மலை முருகனுடைய திருத்தேர் தங்கத்தேர் துவங்கப்பட்டிருக்கிறது. வெள்ளித்தேர் முழுவதுமாக சிதலமடைந்து 10 ஆண்டுகள் பயன்பாடில் இல்லாமல் இருந்தது. 4.25 கோடி செலவிலே வெள்ளித்தேரும் புதிதாக உருவாக்கின்ற பணி துவங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியை பொறுத்தளவில், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆட்சியை பொறுத்தளவில், தெய்வங்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த ஆட்சியில் நிலவி கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு உறுப்பினர் நார்வேல் எம் ஆர் காந்தி அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு உடனடியாக கும்பாபிஷேகம் செய்யப்படுமா என்றும், அதற்கு திருட்டு போன நகைகள் எல்லாம் திரும்ப பெற்று சுவாமியினுடைய திருமேனியில் அலங்கரிக்கப்படும் என்றும், அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்பாக தங்க நகைகளை எல்லாம் மீண்டும் அமைக்க திருவுருவத்திற்கு அமைக்க மேம்பாக புதியப்பட வேண்டும் என்று அவைத்தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த திருக்கோயில் என்பது 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணிகள் துவங்கப்பட்டது. இதுவரையில் திருப்பணி முடிவுறாமல் இழுவிலே இருந்தது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் துறை சார்ந்த அதிகாரிகளோடு 3 முறை நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றோம். ஜூன் மாதத்தில் திருப்பணி நடைபெறும் என்ற அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலோடு தெரிவித்து வந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல்
அதற்கு போதிய நகையில் திருடப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்தும் ஆய்வினை மேற்கொண்டு இதுவரையில் அப்படி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. தங்கங்கி சாட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உறுப்பினர்களுக்கு மெத்த பணியோடு தெரிவித்துக் கொள்வது, தங்கங்கி என்பது உடனடியாக சாத்தப்பட முடியாது. ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் ஆகும் அதை செய்வதற்கு. திருப்பணி நடப்பதற்கு காந்தி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு புதிய ஏற்பாட்டை சொல்லி திருப்பணி குடமுழுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கு தாங்கள் எந்த வகையிலும் அதற்கு இடையூறாக இல்லாமல் ஆதரவாக இருந்து 12 ஆண்டுகள் இறைவன் தரிசனம் இல்லாத அந்த கோயிலுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயல் ஈஸ்வரப்பன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் நம்முடைய சீப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் வணங்கி, ஆற்காடு தொகுதி திமிரி ஒன்றியம் வாழைப்பந்தல் ஊராட்சியில் அமைந்துள்ள 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ திருகூர் கஜேந்திர வரதராஜ பெருமாள் ஆலயம் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறவும், விட்டுப்போன ராஜகோபுரம், தாயார், ஆண்டாள் சன்னதி கோபுரங்கள் இணைத்து திருப்பணிகள் நடைபெற இந்தியா இந்த நிதியாண்டிலேயே நிதி ஒதுக்கீடு செய்ய மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் முன்னூறு என தங்கள் மூலம் மெத்த பணியுடன் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு தகவலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு 507 கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதில் 907 பணிகள் நிர்வாக அனுமதி பெறப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு இருக்கின்றன. 664 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் இந்த 10 மாத ஆட்சி காலத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கூறிய அந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய திருப்பணிகளும் இந்த ஆண்டே எடுத்துக்கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ பி ஜெயசங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் திசையை நோக்கி வணங்கி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏத்தாப்பூர் பேரூராட்சி அருள்மிகு மனோமணி அம்மன் உடனடி சாம்பமத்தி ஆலயம் அமைந்துள்ளது. வசிஷ்ட நதிகளில் அமைந்துள்ள பஞ்சபூத ஆலயங்களையும் இந்த ஆலயம் ஒன்று. இத்திருக்கோயிலை சீரமைக்கவும் குடமுழுக்கு செய்யவும் முந்தைய ஆட்சி காலத்தில் அருமையன்னார் முதல்வராக இருந்த எடப்பாடியார் முதல்வராக இருந்த பொழுது 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டது. இத்திருப்பினை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உபயதார நிதி என்றால் ஒப்பந்த புள்ளி கோரப்பட வேண்டியதில்லை. நிர்வாக அனுமதி பெற்றே அந்த திருப்பணிகளை ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூறியபடி 1 கோடி ரூபாய் அதற்கு திருப்பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் நிச்சயம் மாண்புமிகு தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இயங்கின இந்த அரசு இன்னார் இனியவர் என்று பார்க்கக்கூடாது. திருக்கோயில் சம்பந்தப்பட்ட திருப்பணிகளுக்கு யார் எந்த சிபாரிசு செய்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தர மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேறுபாடு காணாமல் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே மாண்புமிகு உறுப்பினர் கூறிய அந்த கேள்விக்கு அவை முடிவதற்குள்ளாக அவருக்கு உரிய பதிலை எழுத்து வாரியாக அளிக்கிறேன். நிச்சயம் அப்படி ஒரு நிலை ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் நிறுத்தப்பட்டிருக்காது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் மண்டைக்காடு பகவதியம்மன் திருக்கோவில், அது சமீப காலத்தில் தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக அமைச்சரும் அறநிலைத்துறை அமைச்சரும் நமது மாண்புமிகு மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தங்க கோபுரம் அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை. அது எந்த நிலையில் உள்ளது, அமைச்சர் வெகு விரைவில் அதை செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு June 3 அந்த திருக்கோவிலுடைய கூரை தீப்பிடித்து எரிந்தது. அது குறித்து நம்முடைய தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினுடைய அறிக்கை பெறப்பட்டு அந்த திருக்கோயிலை சுற்றி இருக்கின்ற பக்தர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப புனரமைக்கின்ற பணியை பிரசனம் பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த பிரசனம் பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்து அந்த பிரசனத்தில் நாங்களே கலந்து கொண்டோம். அதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் உடனடியாக விரைவாக அதை நடவடிக்கை வேண்டும் என்ற உத்தரவின்படி சுமார் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் அந்த கூரையை சீரமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
அந்த தொகுதியுடைய அந்த மாவட்டத்துடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த திருப்பணி துவக்கத்து வருகை தந்திருந்தார்கள். அந்த திருப்பணியை கூட தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தடைகள் பல இருந்தாலும் தடத்தெறிகின்ற திடந்தோள்கள் இந்த ஆட்சிக்கு உண்டு என்பதை நிரூபிக்கின்ற வகையில் அந்த பணியை அன்றைக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு வந்தோம். தங்க கோபுரம் வெய்யப்படுவதை பற்றி ஆகம விதிகளுக்கு உட்பட்டிருந்தால், பிரசனம் பார்ப்பதிலே அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால், நிச்சயம் நம்முடைய உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவருடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களோடு கலந்து பேசி நிறைவேற்றி தரப்படும் என்பதை தங்கள் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.